காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடாது என்பதே எங்களின் நிலைப்பாடு என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடாது என்பதே எங்களின் நிலைப்பாடு என்று அவர் செய்தியாளர்களுக்கு அந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, சித்தராமையாவினுடைய பேட்டியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, முழு விவரம் என்ன சுசித்ரா? கர்நாடக முதல்வர் சித்தராமையா தற்பொழுது பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மிக முக்கியமாக காவிரியிலிருந்து தற்போதைய சூழலில் ஒரு டிஎம்சி நீரையும் திறக்க முடியாது என்பதே தங்களுடைய கருத்து என்ற ஒரு கருத்தை அவர் அதில் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த காவிரி விவகாரத்தில் ஒரு சட்ட ரீதியிலான ஆலோசனையானது நாளை நடைபெற உள்ளதாகவும், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய நிலைப்பாடு என்பது கர்நாடகாவிலிருந்து ஒருபொழுதும் நீரை திறந்துவிடக் கூடாது என்பதே என்ற ஒரு கருத்தையும் சித்தராமையா தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இந்த முடிவானது எடுக்கப்படும் பட்சத்தில் எவ்வாறு எடுக்கப்பட்டது உள்ளிட்ட, அதாவது அணைகளில் உள்ள நீரினுடைய அளவீட்டின் அடிப்படையில் தான் இது போன்ற உத்தரவுகளை காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது பிறப்பிக்கிறதா என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் தாங்கள் கேள்வியாக எழுப்புவோம் என்ற கருத்தையும் சித்தராமையா தற்பொழுது அந்த ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவை பொறுத்தளவில் ஒருபொழுதும் நீர் திறக்க முடியாது என்ற ஒரு கருத்தில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக இந்த தருணத்தில் பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.